பேசுதல். மற்றவங்களோட வாழ்க்கையில் 10% கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் போது எதுக்காக நமக்கு அந்த மீன் பேச்சு? அதனால் இப்போது என்ன பண்ண போகிறீங்க? மிச்சமாக இருக்க 90% தெரிஞ்சுட்டு வந்து மறுபடியும் பேச போகிறீங்களா? இல்லை, அதுவும் கூடாது. நாம் நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை மட்டும் பார்த்தாலே போதும் இல்லையா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. லைவுக்கு வந்து ரொம்ப நாளாக லைவுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நான் ஜஸ்ட் வந்து நம்மளோட ஹாஸ்டலை சுற்றி காட்ட போகிறேன். பாருங்கோ. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த ஃப்ளோரில் இருக்கோம், அதாவது இது 3rd floor. நான் முதல்லிருந்து பார்க்குறேன், கேஷ் நான் பேசுறது கேட்குதா? முதல்லிருந்து யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குல்ல, எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் வரும். ஹலோ, சொல்லுப்பா, சாப்பிட்டியா? ஓய் என்னப்பா, குரல் ஒரு மாதிரி இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு, தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. என்னப்பா நீ காலையிலிருந்து ஒரே தலைவலி, ச்சே குளிக்கணும் இல்லாட்டி சரி வராது. யார் நீங்க? என்ன மாதிரி இருக்கீங்க?
பயப்படாத. ஓகே, என்ன மாதிரி இருக்கீங்க? நீ தானா? உன்ன மாதிரியே நிறைய ஆசைகளோட கனவுகளோட அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ரீசண்டா சூசைட் பண்ணிட்ட ராகவன். அப்போ சூசைட் சார் பார்த்தீங்களோ அது வந்து எல்லாருக்கும் இது விளையாட்டா போச்சு. இல்லை அவன் வீட்டில் எதுவும் பிரச்சனை பிரச்சனை லவ் ஃபெயிலியர் மச்சான் ட்ரக் அடிக்ஷன் இருந்தா சொல்கிறாங்க அந்த புதுசில் நல்லா தான் இருந்தாங்க. அப்படி தான் ஏன்டா ஏன் சூசைட் பண்ணுறப்பனா கோழை பண்ணுறப்ப கோழை ஒரு இடத்துல நீங்கள் நல்லா வரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் காமிச்சுக்கணும் எல்லாம் தெரியும். அப்படின்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் அப்போ இதுக்காக தான் என்ன பயமுறுத்தீங்களா நீங்க தான் இதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்க சொல்றேன் பயந்தது உன்னை டார்ச்சர் பண்ணது இது எதுவுமே நீங்க இல்லைன்னா அப்போ